ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கிடி கேம் சேனல். இன்னைக்கு நாம் தோட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோப்ரா MP40 ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு, நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 5th ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் கிடச்சிருக்கு, அதாவது ஈவெண்ட்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th ஆனிவர்சரி பற்றி ஒரு சில அப்டேட்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம், ஓகேவா? டெய்லியுமே ஒரு வீடியோ வரும், ரெண்டு வீடியோ கூட வரும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 5th ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். எதனா டவுட்னாலும் என் வீடியோ பாருங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5th ஆனிவர்சரிக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 5th ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஓகேவா? பார்த்துங்க, ஃபஸ்ட்டு வந்து இது லாகின் பண்ணால் ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்க, ஸோ அது வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டைல் கேப்ஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ரீடிங் ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வரட்டும், நம்ம சர்வருக்கு வந்துச்சுன்னா இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய வந்து 5th ஆனிவர்சரிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க, அதுவும் நிறைய ரிட்டர்ன் பேக் ஆகும் போது அப்படின்னு சொல்லிட்டு கரீனாவே சொல்லிட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து நிறைய ரிட்டர்ன் பண்ண போகிறோம் டாப் கிரிமினல், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும் போது. ஸோ பார்க்கலாம், 5th ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ பார்த்துங்க, 5th ஆனிவர்சரியில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஒரு பண்டல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த பண்டல் கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஏன்னா நல்ல பண்டல் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு டாப் கிரிமினல் பச்சை கலர் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நம்ம பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பாங்க. இந்த பண்டல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5th ஆனிவர்சரியோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் லீக் ஆச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வாங்க நம்ம அந்த MP40 பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய மேட்டர் பற்றி பார்க்க போகிறோங்க, அதாவது MP40. ஸோ நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு MP40 சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து நம்ம சேனலை கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், நான் டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன், எல்லாருமே வந்து டைமிங்கோட வாட்ச் பண்ணுங்கள். டைம் எந்த டைமில் வேணால் போடுவேன் வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் பில்லைக்கு நாள் கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ஸ்கூல் போய் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எப்போ வருதுன்னு சொல்ல முடியல, எப்போனாலும் லீக்கர் சைட்லேருந்து ஸோ நம்மளுக்கு மெசேஜ் இது கிடைக்குது லீக்கான அப்டேட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்டுறோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதாவது இந்த கோப்ரா MP40 எப்போ பிறகு வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்களா? ஸோ இந்த ஒரு கோப்ரா MP40 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது வந்து இப்போ 5th ஆனிவர்சரிக்கு வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் டாப் கிரிமினல் அப்படிலாம் எடுத்துன்னு வராங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ரிட்டர்ன் பேக் எடுத்துன்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரீனா சொன்னாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டாப் கிரிமினல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எடுத்துன்னு வராங்க. ஸோ அதனால் கோப்ரா M40 வருமானு கேட்டிங்க. நெக்ஸ்ட் ஈவோகன் M10 சொல்லியிருந்தீங்க. ஸோ M10 வரதுக்கு பார்த்தீங்கன்னா 100% வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா MP40 எடுத்துன்னு வரலாம் மேபி, ஏன்னா நிறைய பேர் MP40 தான் கேட்குறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது, ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எட் ஸ்கின் வந்துச்சு, ஓகேவா? எக்ஸ்எம்எட்டும் ஒரு சில பேர் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எக்ஸ்எம்எட்லாம் வராது. ஸோ 100% வந்து MP40 தான் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஈவகன். ஸோ லீக்கர் சைட்லேருந்து எந்த ஒரு டேட்டும் சொல்லலை இப்போதைக்கு. ஸோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து நெக்ஸ்ட் ஈவோகன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா M8087 பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகத்தான் வந்து நம்ம இதிலே கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதிலே நம்மளுக்கு வந்துருந்துச்சு, ஓகேவா? ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈவோகன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, ஓகேவா? M8087 மேபி இந்த ஈவோகன் வந்து முடிஞ்சு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா MP40 வரதுக்கு சான்ஸ் இருக்கும், ஏன்னா ஒரே டியா ரெண்டுத்தையும் விட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது, ஓகேவா? ஒரே டியா விட மாட்டாங்க. இது முடிஞ்சிட்டு கோப்ரா M40 கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வீடியோ வரும், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.